மழையில் இங்கு இடர் மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டு மாறி பழி மிகுந்தெழிவுற்றாலும் சுதந்திர தேவினை தொழுதிடல் மறைக்கிறேனே என்று அள்ளும் பகலும் அயராது பாடுபட்டு தன் சுயநலம் மறந்து பொதுநலம் கருதி 300 ஆண்டுகள் அடிமைத்தனம் பூண்ட இந்த பாரத தேசத்தை அடிமைத்தனத்திற்கு முழுக்கு போட்ட ஒரு அற்புதமான நாள் சுதந்திர தின விழா. மகிழ்வான தருணமான அடுத்த வினாடி இப்பொழுது கொடியேற்று நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வண்ணமிகு நிகழ்வாக இதோ ஆட்சித்தலைவர் அவர்கள் கொடியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை சுரை சார்ந்த பெருமக்களும் சமூக ஆர்வலர்களும் காவல்துறையினரும் அத்தனை துறைவர் பெருமக்களும் கொடி வணக்கம் சொல்ல காத்து இருக்கின்றார்கள். சிறப்போடும் துவங்கி இருக்கிறது அணிவகுப்பை. தலைவராக
ஊர்காவல் படை தலைவராக திரு சுரேஷ் அணித்தலைவராக, என்சிசி அணிவகுப்பின் அணித்தலைவராக திரு மோகன் அரசினர் ஆண்டல் மேலடிப்பள்ளி கம்பைகளும், என்எஸ்எஸ் அரசினர் ஆண்டல் மேலடிப்பள்ளி ரங்கியம்பட்டி அணித்தலைவராக திரு ஆர் ஜெனீஷ், அம்பாளப்பட்டி பிவிஎஸ் கெய்டு அணித்தலைவியாக செல்வி எஸ் சகானா, கெலவெல்லி ஸ்கவுட் பிவிஎஸ் திரு எம் எத்தீஸ்வரன் அணித்தலைவராக. இது நாங்களும் அடுத்த தலைமுறை இந்த சமூகத்திலே சேவை செய்ய காத்திருக்கின்றோம் என்ற உணர்வோடு அணிவகுப்பிலே கலந்து கொண்ட மாணவர்கள், திரு மாரையன் இசைக்குழு காவல் உதவி ஆய்வாளர் தலைமையிலான வேட்டையர்கள், கம்பெனி கமாண்டர் திருமதி சாந்தி சக்தி காவல் ஆய்வாளர் ஆகியவற்றை தலைமையிலே இதோ அணிவகுப்பிலே தலைவர் எஸ் சக்திவேல் காவல் உதவி ஆய்வாளர், அவரை தொடர்ந்து திருமதி ஆர் கோமதி காவல் உதவி ஆய்வாளர் இரண்டாம் அணிக்கு, மூன்றாம் அணி திரு எம் மணிமாது காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை தருமபுரி, தீயணைப்புத்துறை திரு பி வெங்கடேசன் நிலை அலுவலர், காவல் படை தலைவராக திரு எஸ் சுரேஷ், என்சிசி கம்பெனிலு எம் மோகன், என்எஸ்எஸ் லக்கிமட்டி பாய்ஸ் ஆர் ஜெனீஷ், கெய்ட் பியூஎஸ் அம்பாளப்பட்டி செல்வி எஸ் சகானா, கேளவள்ளி ஸ்கவுட் பியூஎஸ் எம் லித்தீஸ்வரன் அணித்தலைவராக, நாகர்கோடல் அரசின மேலடிப்பள்ளி ஜேஆர்சி அணித்தலைவராக எஸ் கணேசன், கொண்டு செய்ய கற்றவராய் துயரம் போக்கு முத்தவராய் சேவை செய்யும் நல்லவராய் சம்மை கண்ட நல்லவராய், இது துறை சார்ந்த பெருமக்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்று மன்னமிகு அணிவகுப்பிலே கலந்து கொண்ட அத்தனை பெருமக்களையும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது, மூலமாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் மூலமாகவும் பாராட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விழாக்குழு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுதலை உரித்தாற்றி மகிழ்கிறது. தொடர்ந்து காவல் துறை சார்ந்த பெருமக்கள் நற்சான்றிதழை பெற வருகிறார்கள். அத்தனை அணிவகுப்பிலே கலந்து கொண்ட குழுக்களும் ஆட்சியராலும் காவல்துறை கண்காணிப்பாளராலும் பாராட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்டத்தின் துறை சார்ந்த பெருமக்கள் உடனிருக்க பாராட்டுகளை பெறுகிறார்கள். அணிவகுப்பிலே கலந்து கொண்ட அணித்தலைவர்கள் நற்சான்றிதழ் பறை திரு விக்னேஷ் காவல் உதவி ஆய்வாளர் ஒகேனக்கல் காவல் நிலைய பெண்ணாகரம் உட்கேட்டம் அவர்கள் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பெண்ணாகரம் காவல் நிலையம் நற்சான்றிதழை பெறுகிறார்கள்.
சிறப்பான பணிபுரிந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிறப்பாக பணிபுரிந்த காவலர்கள் திரு கி வேலன் சிறப்பு காவல் உதவியாளர் காரிமங்கலம் காவல் நிலையம் பாலக்கோடு உட்பட்ட அவர்கள் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். திரு பி சரவணன் சிறப்பு காவல் உதவியாளர் மாவட்ட குற்றப்பதிவு அறிக்கூடம் தருமபுரி அவர்கள் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். திருப்பா சந்திரசேகர் தலைமை காவலர் தருமபுரி நகர காவலின் தருமபுரி உட்கோட்டம் அவர்கள் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். திரு சு சுரேஷ்குமார் தலைமை காவலர் மாவட்ட தனிப்பிரிவு தருமபுரி அவர்கள் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். அவரை தொடர்ந்து நற்சான்றிதழ் பெற இருப்பவர் திரு ஆ சின்னசாமி முதல்நிலை காவலர் சைபர் குற்ற தடுப்பு பிரிவு தருமபுரி. அடுத்து நற்சான்றிதழ் பெற வருபவர் திரு மா குமரவேல் முதல்நிலை காவலர் கிருஷ்ணாபுரம் காவல் நிலையம். அவரை தொடர்ந்து நற்சான்றிதழ் பெற வர இருப்பவர் திரு க ஆனந்தன் முதல்நிலை காவலர் ஆப்பள்ளிப்பட்டி அரூர் உட்கோட்டம். தொடர்ந்து திரு பார்த்தசாரதி முதல்நிலை காவலர் பொம்பிடி காவல் நிலையம் அரூர் உட்கோட்டம் அவர்கள் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். தொடர்ந்து திரு சமரன் முதல்நிலை காவலர் ஏரியூர் காவல் நிலைய பெண்ணாகரம் அவர்கள் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். அடுத்து நற்சான்றிதழ் பெற வருபவர் திரு பெருமாள் முதல்நிலை காவலர் ஒகேனக்கல் காவல் நிலையம் பெண்ணாகரம் உட்கோட்டம். அவரை அடுத்து நற்சான்றிதழ் பெற இருப்பவர் திரு ஜெயராமன் முதல்நிலை காவலர் பெண்ணாகரம் காவல் நிலையம். அடுத்து நற்சான்றிதழ் பெற வருபவர் பா சிவம்பரசன் முதல்நிலை காவலர் வாகன பிரிவு ஆயுதப்படை தருமபுரி. அடுத்து நற்சான்றிதழ் பெற வருபவர் திரு மா சண்முக சுந்தரம் இளநிலை தடவியல் துறை அலுவலர். அடுத்து திரு ஜி சின்னதுரை ஊர்காவல் படை தருமபுரி ஊர்காவல் படை. இறுதியாக திருமதி ஆர் ராஜலட்சுமி பெண் ஊர்காவல் படை தருமபுரி ஊர்காவல் படையைச் சேர்ந்த அம்மையார் அவர்கள் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். காவல்துறையைச் சேர்ந்த நற்சான்றிதழ் பெற்ற கார்கில் தினத்தன்று சிறப்பானது ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்து ஏற்படுத்திய காப்பிட்டிருக்கின்றேன். பாராட்டு சான்றிதழ் பெறுவதற்காக ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்த எனக்கு என்னமோ கார்கை போர்ல வெற்றி முடித்த
நான்கு மாணவர்களுக்கு என்சிசி சர்டிபிகேட் இப்பொழுது வழங்கப்படுகிறது. சிவசக்தி, ஜீவானந்தம், தென்னரசு, அருள்முருகன் தயார் நிலையில் இருக்கவும். தயார் நிலையில் இருக்கவும். சரிங்க பாருங்க. சிறப்பிடம் பெற்ற தேசிய மாணவர் படை கோமதி மீனா. ஜெய் சார். டிஎஸ்சி செலக்சன் கேம்ப் கேட்டு தமிழ்நாடு இளைஞர் திருச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நமது கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று அவர்கள் பாராட்டு சான்றிதழை பெற்று வந்துள்ளனர். அந்த மாணவிகள் அணிவகுத்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எஸ் விக்டோரியா. தமிழ் வளவன், ஹரிகரன், சந்துரு. சரிங்க பாருங்க. என்சிசி கிளாப்ஸ் ஏதோ சைடில் சொல்லுவாங்க. பாராட்டில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றார் பி அகில. அகிலன் போன்றும் இந்த அகிலனுக்கு இந்த பாராட்டு சான்றிதழ் இப்பொழுது வழங்கப்படுகிறது. கொடைக்கானல் மதர் தெரேசா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விமென்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் நமது கல்லூரி மாணவி கலை நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கேற்பதற்கான அன்று நமது கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற தர்மையை நமது கல்லூரி மாணாக்கர்கள் அவருடைய பெயரோடு இந்த கேடயம் வழங்கப்பட்டிருக்கிறது. கல்லூரி என்சிசி படைக்கு தனியாக ஒரு கேடயம் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மாணவர்கள் சார்பாக இந்த கேடயம்